ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து விண்டோ ஜென்ரேட்டர், டோர் ஜென்ரேட்டர். அதாவது நம்ம டிஃபால்ட்டாகவே ஜிடிஎஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் விண்டோ ரெண்டுமே இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து இப்போ கண்ணாடி கிளாஸ் மாதிரி கிளாஸ் டோர்ஸ்லாம் எனக்கு வேணும். அதில் வந்து ஹேண்டில்ஸ்லாம் அதிலே கிரியேட் ஆகியிருக்கணும். நம்ம ஒவ்வொரு தடையும் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னா அதெல்லாம் நம்மளே ஓனாக கிரியேட் பண்ண முடியும். எடிட் பண்ணி யூஸ் பண்ணி நிறைய கமெண்ட் யூஸ் பண்ணி நிறைய டைம் ஆகும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு எடுத்து வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்லே கண்டுபிடிச்சது. இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். டோர் அண்ட் விண்டோ ரெண்டுமே இருக்குது. நான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியும் வச்சிருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிஎஸ்சி ஸ்லைடிங் டோர் ஜென்ரேட்டர், யூபிவிஎஸ்சி விசி விண்டோ ஜென்ரேட்டர். இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த டோர் ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். யூபிஎஸ்சி ஸ்லைடிங் டோர் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது இருக்குது. இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் எனக்கு இப்படி வந்திருக்கு. இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறது ப்ரொசீஜர் இதிலேயே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் புக் ஃபைலாக இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடிங் ஸ்டாக் டோர் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத என் ஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு வந்து அதுதான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா, இதை போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு எங்கே போய் பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா சீல போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஆட்டோ டெஸ்க், டிடிஎஸ் மேக்ஸ், ஸ்கிரிப்டுங்கிற ஃபோல்டர் போங்க. அதில் போய் பேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்லைடிங் டோர் ஜென்ரேட்டர் பேஸ்ட் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கனால காப்பி அண்ட் ரிப்ளேஸ் அப்படி ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே யூசர் ஐக்கான் இருக்கிறீங்களா, இதை காப்பி பண்ணிட்டு மை கம்ப்யூட்டர் போய் சியில் யூசர்ஸில் என்னுடைய கம்ப்யூட்டர் நேம், ஆப் டேட்டா, லோக்கல், ஆட்டோ டெஸ்க், டிடிஎஸ் மேக்ஸ், 2016 ENU, இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த யூசர் ஐக்கானை ஏற்கனவே பேஸ்ட் பண்ணினாலும் எல்லாமே ரிப்ளேஸ் கேட்குது. நான் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ஒன்றே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர்னா, இங்கே ஸ்லைடிங் டோர் மேக்ரோ ஜென்ரேட்டர்னு இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரில் போயிட்டு சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸு, ஆட்டோ டெஸ்க், 3ds max 2016, அதில் போயிட்டு மேக்ரோ ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் 3ds max ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டிங்கில் போயிட்டு ரன் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத போய், அது வந்து நான் மேக்ரோ ஸ்கிரிப்டில் தான் போட்டிருக்கேன், அதனால் மேக்ரோ ஸ்கிரிப்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் டோர் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் இல்லையா, டோர் ஜென்ரேட்டர், அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுன்னு வரும். அவ்வளோதாங்க, டோர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி ரன் பண்ணணும் உங்கள்கிட்ட ஸ்கிரிப்டில் போயிட்டு ரன் ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆயிரும். அதை எப்படி நான் இங்கே வைக்கிறது, எனக்கு அந்த மெனுஸில் வேணும், அதை நான் இப்போ ஒவ்வொரு ரன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா அந்த ஃபைல்ஸ் எனக்கு வேணும், அது எங்கே போய் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியலன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் போயிட்டு இங்கே இதை நியூ ஸ்கிரிப்ட் நியூ ஃபோல்டர் மெனுவில் போயிட்டு நியூ, அதில் போயிட்டு டோர் ஜென்ரேட்டர் டோர் ஸ்லைடிங் டோர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டுருக்கு. நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. டிடின்னு வச்சிருக்கிறேன் நான். ஓகே கொடுத்துக்கோங்க. அது கீழே வந்திருக்கும், அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிடிங்கிற நேமை அதை ட்ராக் பண்ணி இங்கே போடுங்க. போட்டதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அது இங்கே எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல, இதில் போயிட்டு ஆர்ச்சிவிஸ் டூல் அதில் தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டோர் ஜென்ரேட்டர்னு இருக்கு இல்லைங்களா, அதை ட்ராக் பண்ணி இதில் போட்டு விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இங்கே இருக்கும் டிடிங்கிற நேமில் போயிட்டு ஸ்லைடிங் டோர் ஜென்ரேட்டர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா டோர்ஸ் வந்துருச்சு. அதாவது கிளாஸ் டோர் வந்திருக்கும். அதில் நீங்கள் நிறைய ஹேண்டில்ஸ் வச்சுக்கலாம், நிறைய என்னென்ன தேவையோ வச்சுக்க முடியும் இதில் போயிட்டு.
டிம்பர் ஸ்லைடிங் டோர், அலுமினியம் ஸ்லைடிங் டோர், அலுமினியம் ஸ்டாக்கிங் டோர் எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு இது எதாவது வேணுமோ கிரியேட்டன் கொடுத்து விட்ருங்க. கிரியேட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆயிரும். அது எத்தனை ஹேண்டில்ஸ் வேணுமோ அத்தனை ஹேண்டில்ஸ் இங்கே கொடுத்துக்கோங்க, எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா அது இங்கே கிரியேட் ஆயிருங்க. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா அது சென்டரில் தான் கிரியேட் ஆகும். நம்ம ஆக்சிஸ் பாயிண்ட் மாற்றி வச்சு தான் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ அலுமினியம் ஸ்லைடிங் டோர், அலுமினியம் ஸ்லைடிங் டோர் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். டிம்பர் ஸ்லோர் இதுன்னு கொடுத்துட்டு கிரியேட்டுன்னு கொடுங்க. கிரியேட் ஆனாலே கிரியேட் ஆயிரும். இதில் போயிட்டு எத்தனை ஹேண்டில்ஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கன்வெர்ட்னு கொடுங்க. இதில் வந்து நம்ம இது மாற்றிக்கலாம், மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அப்ளை ஆகிக்கும். இதில் போயிட்டு நம்ம மாற்றிக்க முடியும். இதோடைய ஹைட்டு வித்து எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிம்பர் கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிக்கும். டிம்பர் ஸ்லைடிங் அலுமினியம் அதுக்கப்புறம் கிளாஸ் ரெண்டுத்தையுமே நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்டாக்கிங் டோர், ஸ்லைடிங் டோர், டிம்பர் டோர், கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம், டிம்பர் மெட்டீரியலும் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை ஹேண்டில்ஸ் வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் ஹைட்டு வித்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகிக்கும். அதில் வந்து நீங்கள் சைஸு வித்து எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. ஹேண்டில்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. மெட்டீரியல்ஸ் வேணால் இங்கே போய் மாற்றிக்கோங்க. டிஃபால்ட்டாக மெட்டீரியல் அப்ளை ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் போயிட்டு கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். அதாவது அப்புறம் அந்த இடத்துல எங்கே போயிட்டு கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ டோர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டோர்ஸ் விண்டோஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்லைடிங் டோர் கிரியேட் பண்ணிவிட்டு இதுலேயும் பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும். எத்தனை ஹேண்டில்ஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. அதோடைய சைஸ் மாற்றினாலும் இங்கே போயிட்டு நீங்கள் சைஸை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கன்வெர்ட்னு கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும் டோர் ஹேண்டில்ஸு. அதேமாதிரி ஸ்டாக்கிங் டோர், அலுமினியம் ஸ்லைடிங் டோர், டிம்பர் டோர், டிம்பர் ஸ்லைடிங் டோர் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு பார்த்துட்டேன். அதை நீங்கள் கரெக்டான ப்ரொசீஜரில் போயிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்டோ ஜென்ரேட்டர். விண்டோ ஜென்ரேட்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துடும். நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் விண்டோ ஜென்ரேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். பை.